காலையில் நேரத்தில் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த சாயங்காலம் வேலைக்கு போகிறத ஒரு வீட்டு வாடகைக்கு கொடுத்துருவாங்க, காலையில் வேலைக்கு போகிறத ஏதோ பால் செலவு டீ செலவு அப்படி வச்சுக்காங்க. ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்ய வீ வாடகை சில இதர செலவு குடும்ப செலவு இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. மீ அப்படித்தான் இப்படி தான் வாழ்க்கை ஓட்டுறது சிட்டிக்கில், திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும். மாதம் 40-45,000 ரூபா வருமானம் வரணும். ஒரு வேலையில் உட்காந்துட்டு இருந்தால் போதுமா? அதுக்கு 1000 திட்டு சோப்பு ஒரு வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலின்ட்டு நீங்கள் போய் அலைங்க. அது மார்க்கெட்டிங் வேலைங்க, அது வந்து கட்டட வேலையை விட கஷ்டம், எல்லாத்துக்கும் தெரியும். கட்டட வேலைக்காரரை போய் மார்க்கெட்டிங் வேலை செய்ய சொல்லுங்க, செய்ய மாட்டாங்க. உடல் அழிப்பதை நம்பி இருக்கிறாங்க. அதே மார்க்கெட்டிங் வேலை போய் கட்டட வேலை செய்வாங்க, செஞ்சுருவாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுதான் நாங்கள் குடும்பத்துக்கு காப்பாற்ற தேந்திடணும். வாய் பேசுறப்பில் பிழைக்காதா என்ன செய்வாங்க, சரிங்களா? அதுதான் மார்க்கெட்டிங் வேலை செய்வது என்பது மிகவும் சிரமமான வேலை. அது ஓனர் ஒரு மூளையில் உட்காந்துட்டு பண்டிகை இதை பண்ணிக்கலாம் அதை எப்படின்பாங்க, அதெல்லாம் கஷ்டம். சில ஆர்எஸ்எம், சில ஏஎஸ்எம், சில மேனேஜர்ஸ், எஸ்எஸ்ஓ சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர், என்எஸ்எம் நேஷனல் சேல்ஸ் ஆஃபீஸர், இதெல்லாம் இவங்களில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தெரியும் என்ன சிஸ்டம் எந்த மாதிரி பண்ணலாம், ஏன் எப்படி என்னங்கிறது தெரியும். அவங்க வகுத்து கொடுப்பாங்க ஒரு கம்பெனியில் எப்படி பேசலாம். ஏன்னா என்எஸ்எம்னா நேஷனல் சேல்ஸ் மேனேஜர், இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணணும். அவங்க ஆர்எஸ்எம்னா ரீஜினல் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு இந்தியாவில் ஒரு 8 இல்லைன்னா 9 மாநிலங்களை பார்ப்பாங்க. ஏஎஸ்எம் ஏரியா சேல்ஸ் மேனேஜர், ஒரு ஏரியாவில் தமிழ்நாடுக்குள்ளே பார்ப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் அந்த ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் பார்ப்பாங்க, 3 டிஸ்ட்ரிக் மட்டும் பார்ப்பாங்க. எஸ்ஓ ஒரு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுவாங்களான்னா, எஸ்ஓங்கிறது வந்து பவன்டால் வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 10 ஒரு கம்பெனிக்கு 50 எஸ்ஓ கூட இருப்பாங்க. ஒரு சில கம்பெனி ஒரு எஸ்ஓக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இவங்களெல்லாம் வந்து சில ஆலோசனை திட்டங்களை வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு வகுத்து கொடுப்பாங்க. சாதாரண ஆளுக்கு தான் மாட்டுவாங்க அவங்ககிட்ட, ஐயோ பீஸ் ரேட் சொல்கிறாங்களே, கமிஷன் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய கேட்டகரியில் போனீங்கன்னா ஒன்றா காசு இழக்கப்படும் இல்லைன்னா ஈர்க்கப்படும், அவ்வளோதான். உங்களோட காசு இழக்கப்படும் இல்லைன்னா ஈர்க்கப்படும். சரியான விதத்தில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கரெக்டான பர்சனாக போனீங்கன்னா நல்லது, கரெக்டாக இல்லாமல் தேவையில்லாமல் சம்பளம் கம்மி கம்மின்னு போனீங்கன்னா அவங்க ஆடை போட்டு போயிடுவான். ஆரசமாக என்னசமா ஏசமாக யாராக இருந்தாலும் ஆடை போட்டுருவாங்க. அவங்களுக்கு சம்பளம் பேசிக்கு 40,000, நீங்கள் பேசுகிறதான சம்பளம் 40,000, எஸ்ஓக்கு 25,000, ஏஎஸ்எம் 1,00,000 சம்பளம் இல்லாமல் எவனும் வரமாட்டான். 40,000 ரொம்ப அதிகமாக்குது, அதிகமாக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வாங்குவ 2 மாதமாக 3 மாதம் 3வது மாதம் ஓடிடுவேன். நீங்கள் சேல்ஸ் வேலைன்னா ஏமாற்ற முடியாது, 1 மாதம் கொடுக்கல. அதனால் என்ன சொல்ல வரோம்னா, முடிஞ்ச அளவுக்கு மோதி பாருங்கள், உங்களவே மோதி பாருங்கள், மக்கள்கிட்ட போய் மோதி பாருங்கள், வியாபாரத்தை மூலியமாக மோதி பாருங்கள். நீங்கள் அனுபவங்களை பெறுங்க ஃபஸ்ட்டு. அனுபவம் இல்லாமல் சாதாரண ஒரு மக்களவோ சாதாரண பசங்களவோ திட்டுறதோ நல்லா சேல்ஸ் வரையின்னு பையறதோ மிரட்டுற மாதிரி பேசுகிறதோ சம்பளம் கொடுக்குறீங்கனு மிரட்டுறதோ எக்ஸ்பென்ஸ் கொடுக்காமையோ இப்படியே நீங்கள் போயிட்டீங்க. கம்பெனி அப்படியே இருக்குது. ஒரு தொழிலாளியின் காசை ஒருபோதும் அமுக்காதே. அதுக்கு முன்னாடி அந்த போய் தொழில போய் கற்றுக்கும் காசுக்குதுன்னு எல்லாத்தையும் தயாரிச்சிருது, காசுக்குதுன்னு எல்லாம் மட்டும் நான் போனேன், மார்க்கெட்டிங் போனேன், நான் எல்லாமே எனக்கு ஆர்டர் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது, எனக்கு நல்லா கிடைச்சது, எனக்கு கிடைக்கு இப்போ ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நீ முதலாளி கஷ்டமோ நஷ்டமோ ஓயாமல் உட்காந்து வேலை பார்க்க ஓயாமல் ஓடுவேன். தொழிலாளி அப்படி ஓட முடியாது. நீ காசு போட்டுருக்குற, காசு போட்டுருக்குற டைல்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு கண்ணாடி ஆகட்டும் அது எப்படி உடையாமல் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். நானும் பப்பாளி வியாபாரம் பண்ணிக்கிறேன், பப்பாளி தோட்டத்துக்காரன் கூட எடுத்துகிட்டு போய் நல்லா வியாபாரம் பண்ணல, அங்கங்கே அடிபட்டு கணிஞ்சு போயிச்சுட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போய் பக்குமா வித்தேன் ஒரு தொழில ஒரு டெக்னிக்கில். அவங்க என்ன, எத்தனையோ காய் வருது, எத்தனையோ பொருள் வருது, கரெக்டுங்களா? எத்தனையோ பொருள் வருது, அந்த பொருளுக்கூட சேர்ந்து இந்த பொருள் விற்றுலாம் சொல்லிட்டு போன்ட்டு போய் அதை கச மோசான்னு விற்பாங்க. நம்ம காசு போட்டு வாங்குகிறோம்,
ஒரு பப்பாளியும் ஒரு பப்பாளி ஆடாமல் அழியாமல் கொண்டு போய் கஸ்டமர் கொடுக்க கொடுக்க அவங்களோட வாழ்த்துக்கள் தான் பெற்றனுடைய யாரும் நல்லாலேன்னு நல்லா சொல்லவே இல்லை. போகிறதுக்காகவே கூட நல்லா இல்லை என்றதும் நல்லா இருக்குன்னாங்க. காசு போகிறவன் அப்படித்தான், என்ன வேணாலும் கஷ்டப்படலாம். ஏன்னா வேலை செய்யணுங்க அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாத வருத்துனீங்கன்னா உங்கள் காசை வாங்கி அப்படியே ஓடிடுவாங்க. ஓடுறவங்களும் இருக்கிறாங்க, சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சேனல் மூலமா பண்ணுறேன்.